மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளை 5 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர். ஆம், அவரை புரட்சி தலைவர் என்பார், பொன்மான செம்மல் என்பார், எங்களின் தங்கம் என்பார், ஏழைகள் தெய்வம் என்பார், அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார், அண்ணாவின் இதயக்கரி என்பார், மக்களின் திலகம் என்பார், மகுடம் தரிக்காத மன்னர் என்பார். இப்படி உள்ளம் உருக உருக, அன்பு வெள்ளம் பெருக பெருக, எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தர்மத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான். கலையுலக மாமேதை, திரைப்பட தொழிலின் திசை காட்டி, தென்னக திரையுலக தந்தை திரு டி ஆர் சுந்தரம் கடல் கடந்து இங்கிலாந்து நாட்டில் கல்வி பயின்று பட்டங்கள் பெற்றார். மலைவளம் கொண்ட சேலத்தில் மனம் வளம் கொண்ட திரு டி ஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை 1936 தோன்றிடச் செய்தார். 1937 சதி அகல்யா முதல் தமிழ் சித்திரத்தை காணிக்கையாக்கி கலையுலகில் பீடுநடை போடத் தொடங்கினார். முதன் முதலாக தமிழ் படத்தில் கார்ட்டூன் காட்சிகளையும் உன்னத வெற்றி படமாம் உத்தம புத்திரனில் இரட்டை வேட காட்சிகளையும் முதன் முதலாக தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தி அழியாப்புகள் பெற்றார். தமிழில் முதல் வண்ணப்படமான அலிபாபாவை அறிமுகப்படுத்தியவரும் அவரேயாகும். பாலன் என்னும் முதல் மலையாள மொழி படமும் அவரது ஆர்வத்தின் அடையாளம். ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், சிங்களமாகிய பன்மொழி படங்களை தயாரித்து திரைஓவிய புலவராக திகழ்ந்தார். அவர் பட தயாரிப்பாளர் மட்டுமல்ல, ஒரு பண்பட்ட நடிகர் செல்வமும் கூட. லோச்சனாவில் இந்திரஜித்தாக, பர்மாராணியில் படைத்தளகர்த்தராக, சத்தியவாணியில் டாக்டராகவும் நடித்துள்ளார். 4 ஆண்டுகாலம் தென்னிந்திய பிலிம் வர்த்தக சபையின் தலைவராக தொண்டாற்றினார். ஏறத்தாழ 30 ஆண்டுகாலம் மாடர்ன் தியேட்டர் ஸ்தாபனத்தை பழுது வந்து சேராமல் பாதுகாத்தார், வளர்த்தார், வளமாக்கினார். தென்னகத்தில் எண்ணற்ற எழுத்தாளர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், இயக்குநர்கள் அவரது நிறுவனத்தை பயிற்சி கூடமாக பயன்படுத்திக் கொண்டு உயர்ந்திருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கிடையே சிறுகசத்தும் எழாமல் அவர் தம் தோழனாய் விளங்கினார். துடியோதை கோவிலாக எண்ணினார். கடுமையாக உழைத்தார். கலைப்பணியே தன் பணியென கலைத்தாயின் காலடியில் 97 திரை ஓவியங்களை படைத்தார். அவர் தயாரித்த பல வெற்றி படங்களுக்கு அவர் பெற்ற பரிசுகள். இந்திய துணைக்கண்டத்தில் அவர் போல் இத்தனை படங்களை தயாரித்தவர் யாருமே இல்லை. 100வது படவிழா கொண்டாட முனைந்து நின்றார். ஆனால் ஆலமரம் விழுந்தது போல், அழகு தென்னை சாய்ந்தது போல் மறைந்தார். நம் மனமெல்லாம் நிறைந்தார். அவர் தோழரும் துணைவரும் தொழிலாளரும் வடிக்கின்ற கண்ணீர் வெள்ளத்தில் அவரை சுமந்து சென்ற பல்லக்கு படகாய் முதந்தது. அவரது மறைவு கலை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பெரும் நஷ்டமாகும். வாழ்க வாழ்க திரு சுந்தரத்தின் புகழ். வணங்குவோம் அவரது கலைப்பணியை.